இப்ப பாருங்களேன், ஒரே ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியோக்கு பிறந்த வேலை எனக்கு பார்த்தாலும் சீமான் அப்படி பேசிட்டார், சீமான் இப்படி பேசிட்டார், இந்த அதாக்கோ இந்த இதாக்கோ பாருங்க. அது சீமான் தம்பி இடமான கார்த்திக் வந்து லவ் பண்றாருங்க. அவர் லவ் தானே பண்றாரு, என்ன கொலையா பண்ணாரு? ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்காரங்க கல்யாணம் பிடிக்கூடாதா? குழந்தை ஊட்டி பத்து கூடாதா? இல்லை லவ் தான் பண்ணக்கூடாதா? அவன் ஆம்பளையா லவ் பண்ணா பொம்பளை தான் லவ் பண்றான் பாருங்க. பொம்பளை கூட பேசிக்கிட்டு இருக்காரு, லவ் பொம்பளை தான் பண்ண முடியுண்டா? பொம்பளை ஆம்பளை தான் பண்ண முடியும். இது ஒரு வாதம்னு எடுத்து எதுக்கு? இங்க கொலை நடக்குது, அதை பத்தி எவனும் பேசக்கூடாது. இங்க மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, எவனும் பேசக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துருச்சு, எவனும் பேசக்கூடாது. அப்ப நான் என்ன நாம் தமிழரை பத்தி ஏன் பேச வேண்டியிருக்கு? எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இந்த முறை என்னாச்சு, பாராளுமன்ற தேர்தல் முடியும் போது அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறிடுச்சு. எரியுது உள்ள. ஆனா இவன் எல்லாம் வரமாட்டான்னு நினைச்சோம், கூட்டணிக்கு வரமாட்டுக்கும். அப்ப தெருவிலே நிப்பான்னு பார்த்தா திடீர்னு வீட்டுக்குள்ள ஏறிட்டானே. காவிரி பிரச்சனை கூட்டம் போடுறாங்க. எப்பயுமே தமிழ்நாட்டு வரலாறு, ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தின் பிரச்சனையை பேசணும்னா அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டம் நடக்கும். அதே மாதிரி இந்த வட்டம் போட்டிருக்கணும். என்ன செஞ்சாங்க தெரியுமா? அனைத்து கட்சி கூட்டம் போடல, அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம். யாருக்கெல்லாம் எம்எல்ஏ இருக்கோ, யாருக்கெல்லாம் எம்எல்ஏ இருக்கோ அவங்களோட கட்சி தலைவர் மட்டும் வரணும். ஏன் சொல்லுங்க? நாம் தமிழர் இருக்குன்னு எம்எல்ஏ இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, அவங்க ஒரு பத்து நிமிஷத்தில் முடியுங்கன்னு சொல்லுவாங்க. அது பாவம், நம்ம இடத்துல மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அப்படிங்க கொடுங்க, அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்க்காது. சட்டமன்ற கட்சி தலைவர் கூட்டம் என்ன அர்த்தம்? நாம் தமிழருக்கு எம்எல்ஏ இல்ல, அப்ப சீமான் வர முடியாது. வெறும் கட்சி தலைவர் சீமா வந்துருவான், கேட்ட வேலைக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரு மனுஷனை நேருக்கு நேரா பாக்குறதுக்கே பயப்படுற முதலமைச்சர் இருங்க ராஜா, 2026 இருக்கு, வருவோம். உங்களுக்கு இருந்த மாதிரி நீ ஒரு எம்எல்ஏயாவது வந்து நீ அடுத்து நீ என்ன கூட்டம் போடுற நான் பார்க்க, எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது வந்து நீ அடுத்து என்னதான் கூட்டம் போடுற அப்படிங்கிற நிலையை நாங்கள் பார்க்க தானே போறோம். ஒரு எதிர்கட்சி பேசுற வாய்ப்பு, அவன் கேட்கிற கல்லிய நேருக்கு நேரம் நின்று அதுக்கு பதில் சொல்கிற திராணி வேணும்ல. பேச தெரியணும்ல மத. இந்த ஏவாவாளன் ஒரு அமைச்சர் இருக்காரு, ஏவாவாள் பார்த்துருக்கீங்கள? 25 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கருணாநிதியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? சாராயத்தை கொண்டு வந்து நாட்டை கெடுத்ததே கருணாநிதி தான் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அவர் தான் அமைச்சர் கருணாநிதி கட்சியில். கே கே சார் அப்படிதான் சொன்னாரு, இன்னைக்கு அவர் தான் அமைச்சர். எங்க அண்ணன் சேகர் பாபு, எங்க கருணாநிதி யாரோ திட்டினீங்கன்னு, சோனி யாரோ திட்டினீங்கன்னு அப்படிம்பாரு. அவர்கிட்ட போய் ரஞ்சித் பா, ரஞ்சித் டைரக்டர் பா, ரஞ்சித் யாருன்னு கேட்டா அப்படி யாரும் தெரியாது. பிரியானா தெரியும், உனக்கு ரஞ்சித் எப்படி தெரியும்? ஏறும் உள்ள வருவோம் ஆச்சு. ரஞ்சித் தெரியுமா? ரஞ்சித் தெரியுமா? செருப்பகலத்தை அடிப்போம், ரஞ்சித் தெரியும் சொல்ற வரைக்கும் அடிப்போம். அப்ப வீடியோ எடுப்போம். அவர் 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 யாரும் தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக இருக்காரு, மேடையில் கூட்டம் போட, சென்னையில் வடசென்னையில் கூட்டம். இந்த நம்ம ஊர் பக்கம் ராஜபாளையம் பக்கத்துல இருந்து பேச்சாளர், தலைமை கழக பேச்சாளர், அங்க போய் பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, கருணாநிதியின் அறிவாலயம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபாலபுரமானது ஒரு ரெட் லைட் ஏரியா. அவர்கிட்ட கை தட்டுறது யாரு? எங்க அண்ணன் சேகர் பாபு. இப்ப அவர் தான் சொல்றாரு, எங்க ஐயாவை பத்தி பேசுனீங்க, ஏன்டா நீ பேசுற சோத்துல தூப்பிடுதுங்கிற, நான் பேசுன குத்தமாடா? இவங்க எவெல்லாம் இவனை திட்டாங்க, இப்ப இப்பதான் புரியுது. எதிரி யாரு இருக்கூடாரா? எவெல்லாம் நம்மளை கூப்பிடறாங்க சொல்லு, அவனை கூட்டு அமைச்சர் பொறுப்பு கொடு, கட்சி கெழுத்துரு. இப்ப எதிரியே இல்லை, இவங்க திட்டமா இருக்க. அதை தான் நாங்களும் சொல்றோம், மக்கள் உங்களை திட்டமா, எங்களை நீங்க கட்சியில சேர்த்துக்க வேண்டாம், நல்லது செஞ்சிருங்க, நாங்க வாழ்த்து கூட்டம் போட்டு போயிரோம். இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல மின்சாரத்தை குறைத்து விட்டார் சொல்லிடுவோம்ல, சொன்னதை போல நீட்டை நீக்கி விட்டார் சொல்லிடுவோம்ல, சொன்னதை போல சாராயத்தை அழித்து விட்டார் சொல்லிடுவோம்ல, சொன்னதை போல மதிய உணவு திட்டத்தை விட்டு காலை உணவு திட்டத்தையும் போட்டு விட்டார் சொல்லிடுவோம்ல. ஏதாவது செய்யணும்ல, சொல்லணும்ல, செய்யணும்ல. இம்மட்டும் செய்யலையா? முதல் கையெழுத்து நீட்டுக்கு எதிராக தான் கையெழுத்துனாங்க, இன்னும் நீட்டிக்கிட்டு தான் இருக்கு, பேனா எழுத மாட்டேங்குது. நீட்டுக்கு நீட்டுக்கு நீட்டுறாங்க, ஒவ்வொரு தடவையும் ஆட்சியில் போய் உட்காடுறாங்க. நாங்கள் வந்து நல்லா அமைக்கிட்டு இருக்கோம். என்ன காலை மோடி காலை இங்க வீராம போனோம்னா எத்திரோமில்ல மோடி அப்படிங்கிறது வடிவில் ஒரு படத்துல தெய்வமே என்னன்னு கேள்றா நாயே அப்படி மண்ணல அது மாதிரி நீ ஓ அப்படின்னு சொல்லு, உங்க காலில் விழுந்த தெய்வமே. அதுக்கு எதுக்கு நீ தமிழ்நாட்டுக்கு வர? கருப்பு குடையெல்லாம் வெள்ளை குடையா வர்றது தெய்வமே. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நாம் தமிழர் இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்காரோம். எல்லாம் ரெக்கார்டு தான், எல்லா ரெக்கார்டு தான். இப்போ அதெல்லாம் சமூக வலைதளம் வந்துருச்சு. நீங்கள் என்னென்ன பேசுனீங்க, நாங்கள் என்னென்ன பேசியிருக்கோம், நீங்கள் என்னென்ன சவால் விட்டீங்க, என்னென்ன ஆட்சியில் பண்ணீங்க, எல்லாம் ரெக்கார்டு தான். அந்த காலத்தில் அடியே வாங்காமல் மிஸ்ஸால் அடி வாங்கணும்னு படம் வச்சிருக்கல, வாங்க வேண்டி இரு வாங்குவேன், நீ ஆட்சிக்கு வருவோம் வாங்க, கண்டிப்பாக உனக்கு படம் வைக்கணும். இவங்க சொல்கிறது, ஸ்டாலின் அவர்கள் அந்த காலத்தில் எப்படி பாடுபட்டு கஷ்டப்பட்டு மிஸ்ஸா காலத்தில் சிறைக்குள்ளே சென்று சிப்படி வெட்டு மிதித்து டே செக்கிழத்து செம்மல் சிதம்பரத்தோட பேரை இவனு உச்சரிக்க மாட்டேங்கண்டா. எந்த கொம்மனும் எங்கள் ஆட்சியை குறையே சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. 3 மாசமா ரேஷன் கடையில் பருப்பே காணும், 3 மாசமா ரேஷன் கடையில் பருப்பே இல்லை. இப்போ பாருங்க, இந்த சுதந்திரம் வந்தோன்னா கொடி ஏற்றிட்டு அவர் வெளிநாடு போகிறாரு, அவர் பட்டத்து இளவரசருக்கு படி முடிச்சு விட்டு போகிறாங்க.
அப்படி முடிச்சுட்டும் போது மூணு அமைச்சரை காலி பண்ண போறாங்க. எந்த குறையும் இல்லைனா எதுக்கு அமைச்சரை காலி பண்ற, நான் போராட்டம் நடத்திடுவேன். எந்த குறையும் இல்லைனா எங்க அண்ணன் கேட்க சார் எப்படி நீங்க தூக்கலாம் அப்படின்னு நான் கேட்பேன்ல. எங்க அண்ணன் சக்கரபாணி எப்படி தூக்கலாம் கேட்பேன்ல. எங்க அண்ணன் மதிவேந்தனை எப்படி தூக்கலாம் கேட்பேன்ல. ஏன்னா இவங்கெல்லாம் காலியாக போறாங்க. சொல்லுதாங்க பச்சி, நமக்கு என்ன தெரியும். பாருங்க பேசுற நம்ம மேல குண்டாசு. புத்தகத்தில் எவனாவது படம் வரைஞ்சி ஸ்டாலினை இப்படி இழிவுபடுத்தினா குண்டாசு. பாட்டு பாடினா குண்டாசு. இது பாட்டு பாடினா குண்டாசு. நான் இன்னைக்கு கூட நினச்சி வச்சேன் ஒரு பாட்டு, கூவத்தில் ஒளிந்திருக்கும் முதலைகள் அதிசபடி ஒரு பாட்டு வந்துச்சா. நீங்கள் உடனே நீங்கள் அந்த கருணாநிதி பாட்டு நினைப்பீல. சும்மா இருங்கப்பா, எப்போ பார்த்தாலும் அவங்க பேனை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா சொல்லு. கள்ளக்குடி கண்ட கருணாநிதி தானே, இதெல்லாம் ஒரு பேர் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு, நமக்கு என்ன தெரியாமல் போகுது. அதை தெரிஞ்சு சும்மா காட்டி அந்த பையன் பாடி விட்டான். ஒருத்தருக்கும் தெரியாமல் இருந்துச்சு அந்த பாட்டு. 30 வருஷமாக அதுவாது பெட்டிக்குள்ள யூடியூப்லேயே படுத்து கிடச்சி. இவங்க ஆட்டு உரத்தூரில் இந்த நம்ம துறைமுறைய உரத்தூரில் ஒரு ஓரமாக அந்த பாட்டை படித்ததை இந்த யூடியூப்பில் ஒரு 100,000 பேர் பார்த்தாங்க. அதோட சும்மா செவடையேனு கிடந்துருக்கலாம். சூசான கிடந்த சுரங்கத்தை குரங்க சொரிஞ்ச மாதிரி அவன் குங்கேத்து தெங்காசியில் வீட்டு வேலையை வந்து பார்க்க வந்தான். போய் கூட்டிங்கிறது கையெழுத்து கைது பண்ணி கூட்டி போய் எதுக்கு கைது பண்ணாங்க எதுக்கு கைது பண்ணாங்கன்னா, எங்கள் தாத்தாவை பற்றி பாட்டு பாடிட்டாங்க, எங்கள் தாத்தாவை பற்றி பாட்டு பாடிட்டாங்கன்னு. அது என்ன பாட்டு அது என்ன பாட்டு அது என்ன பாட்டுன்னு 100,000 கோடி பேர் பார்த்துட்டாங்க. இப்போ தான் சாலின் சொல்லியிருக்காங்க, அவனை விட்டு தொலைங்கயா, அவன் எவனுமே கேட்காத பாட்டை எல்லா பேருக்கும் கேட்க வச்சு இப்போ எங்கே போனாலும் ரிங்டோனாக இருக்குது. இது கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி ரிங்டோன் வச்சுக்கிட்டு இலையிலாம். நாம் தமிழர்ல பொதுமக்களே வைக்கிறாங்க, இப்ப என்ன செய்ய முடியும் இப்ப. அதனால யோசிக்காங்க, இவங்க புதுசாக பாட்டு கேட்டு போட்டுறாம அதோட நிப்பாட்டுங்க விட்டுருங்க அப்படிங்கிற அளவு. அப்ப ஒரு ஆட்சியாளனு விமர்சனம் சொல்ல தாங்கணுங்க. நாங்க ஸ்டாலின் விமர்சிக்கிறோம் தப்புன்னு சொல்றோம், நீங்க சரியா நடந்து காட்டி எங்களை சொல்லுங்க. நாங்கள் எடப்பாடி விமர்சிக்கிறோம் சரியா நடந்து காட்டி எங்கிட்ட கேள்வி கேளுங்க. சரியானதை மக்களுக்கான குரல் எதிரொலிக்கிற போது அந்த குரலை முடக்க நினைப்பது எதுக்கு? ஏன் குண்டாஸ் போடுற எதுக்கு போகும்போது? இங்க இருந்து கைது பண்ண போற வண்டி மேல எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? போகத்து நடக்குது சவுக்கு சங்கர் கைது பண்ணாங்க யாவும் இருக்கா? லாரியை கொண்டு போய் இடிக்க அந்த வண்டியில. இங்க துறைமுருகனை கைது பண்ணிட்டு போறாங்க, அந்த வண்டி பின்னால கொண்டு வண்டி இன்னொரு வண்டி இடிக்க விடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உன்னை எதிர்த்து பேசவே கூடாதா? ஒரு குரல் உங்களை எழுப்பி உங்களுக்கு எதிராக வந்துவிட நீங்க தான் சொல்றீங்களே, எந்த கொம்பனும் எங்களை எதிர்த்து சொல்ல முடியாதுன்னு. நீங்க சரியானவன் தான், எதுக்கு எங்களுக்கு கொம்பு தேவை? வாய முடிட்டு நாங்கள் அவன் அமைதியாக இருப்போமே. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஊழலாக இருக்கு, பண்ணுறதெல்லாம் லஞ்சமாக இருக்கு, எல்லாம் பிக்காளித்தனமெல்லாம் இருக்கு. வருஷம் தொடங்கி 284 ஆகி போச்சு. 600 கொலை, 595 கொலை, 1-2 கிடையாது. நீங்கள் கேட்கலாம், ஏப்பா அவரோட்டில் வெட்டிட்டு போனதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்னையா பண்ணுவார் அப்படின்னு கேட்கலாம். ஸ்டாலின் தொகுதிக்குள்ளே வெட்டிட்டு போயிட்டாங்க. எது சொன்னார்? தேசிய கட்சியோட தலைவர் எங்கள் அண்ணா ஆம்ஸ்டாங்க. பெரம்பூர் எங்கே இருக்குது? குளத்தூர் தொகுதிக்குள்ளே இருக்குது. ஒரு எம்எல்ஏ தொகுதியை சரிபார்க்கறதுக்குன்னே ஒரு அமைச்சர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யாரு? சேகர் பாபுன்னு ஒரு அமைச்சர் பார்த்துருப்பீங்களா? அடே அதே தான் தலைவர், அதே தான் அண்ணன். நல்ல அரசியல கவனிச்சுட்டு வராரு. மேயர்னு ஒரு பொம்மையை கொண்டு உட்கார வச்சுட்டு இப்ப எப்படி இங்க ஒரு மேயர் ஆக்கி நமக்குலாம் நினைக்காங்களே, அங்க ஒரு பொம்பளை பிள்ளை மேயர்னு மேயர் பிரியான்னு ஒண்ணு உட்கார வச்சுட்டு அதுக்கு ஒண்ணுமே தெரியாம கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு இவங்களே மேயர், இவங்களே அமைச்சர், கோயில் நிர்வாகத்துக்கு வரே அமைச்சர், யார் இந்திய அறநிலையத்துறை அமைச்சர். அது போக ஸ்டாலினோட தொகுதிக்கு இவர் தான் பொறுப்பு அமைச்சர். இப்படி ஒரு சட்டமன்றத்துக்கு மட்டும் பொறுப்பு அமைச்சர் வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரின் தொகுதிக்குள்ள ஒரு கட்சியோட மாநில தலைவரை வெட்டி படுகொலை பண்ணிட்டாங்க. 15 நாளாக செய்தி ஓட்டுக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு 2 பேர், நாளைக்கு 2 பேர், நாளை கழிச்சு 2 பேர். ஏன்னா 15 நாளாக குற்றவாளி கூடிக்கிட்டே தான் போகுது. இப்போ என்ன பேர்னா, இவங்க எல்லாம் செஞ்சாங்களா இல்லையான்னு சொல்லி பேச முடிவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வேற ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணி விட்டாங்க, அவனை பிடிச்சி அவன் சரண்டர் ஆகிட்டான். நீங்கள் நினச்சி பாருங்க, என்கவுண்டர் எதுக்கு? ரொம்ப கொலவெறியாக இருக்காங்க, கோவப்படுறாங்க, எல்லாரும் கொலை நடந்துச்சு கொலை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தனை போட்டு விட்டு சமாளிச்சு விட்டுறோன்னு யோசிக்கிறான். அவன் கொலையை கொண்டு விட்டு சரண்டர் ஆகிட்டான். சரண்டர் ஆனவைய இவங்க சொன்னதை காட்டுக்குழுக்க போன போனார் ஓடி போயிட்டானா? சரண்டர் ஆனவே எதுக்கு ஓடுறான்? சரண்டர் ஆகுதுக்கு முன்னாடியே ஓடிக்கிறான்ல. ஒன்று அவன் எதுக்கு உள்ளே வர்றான்? சேர்த்து பண்ணிட்டோம், பிரச்சனை ஆகி போச்சு, பெரிய தலையை எடுத்துட்டோம், நம்ம போய் பேசான உள்ளே உட்காந்துக்குறோம் அப்படின்னு வரான். அவனை நீங்கள் வந்து விசாரணை கழிச்சிட்டு போய் பொருள் எங்கே இருக்குன்னு கேட்க போகிறேன். அவன் பொருள் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் அதிகாலம் 4 மணிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்கு ஓரமாக ஒதுங்கிக்கிறாங்க. சரின்னு ஒதுங்க விட்டுட்டு இவங்க ரொம்ப டீசெண்டாக விளையின்ட்டு இருக்காங்க, வடிவேல் மாதிரி. அம்மா பாசத்தில் போகிற வேலை அப்படி அக்கறையெல்லாம் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி நின்றுருக்காங்க. அவன் 10 கிலோமீட்டர் ஓடி போயிட்டான். இவங்க இப்படி திரும்பங்களா திருவங்கடை ஓடி போயிட்டான். யோசிச்சு பாருங்க, இவன் இப்போ திரும்பி பார்த்துருக்காங்க 10 கிலோமீட்டர். ஆனாலும் நம்ம போலீஸ், ஸ்காட்லாந்து போலீஸ் பின்னாடியே போய் கண்டுபிடிச்சாங்க. 10 கிலோமீட்டரை கண்டுபிடிச்சு அவர் துப்பாக்கி தூக்கி நிற்கிறான். எப்படி பாருங்க, இவங்க இருக்கிற வரைக்கும் கூட்டு போனாலும் ஓடி போனாலும் அவங்க துப்பாக்கி எடுத்தாங்களாம். இவங்க திருப்பி சுட்டு முடிச்சிட்டாங்க. முடித்த உடனே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, எப்படா சுட போச்சு?
எதுக்கு இப்ப சுட்ட? அவன் வெட்டிட்டான் சுட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் பண்ணதே ஒரு கொலை, அதை கண்டுபிடான்னு சொன்னா இவன் போய் பண்றாங்க ஒரு கொலை. அவன் சட்டத்தை இல்லாம பண்ணா, இவன் சட்டப்பூர்வமா பண்றாங்க. கேட்டா இதுக்கு பேர் என்கவுண்டர், அது படுகொலை. படுகொலையை கண்டிக்கணும், என்கவுண்டர் பேசக்கூடாது, இல்லைன்னா வழக்கு போட்டுருவாங்க. எப்படி படுகொலையை பத்தி பேசலாம், என்கவுண்டரை பத்தி பேசுறீங்கன்னு வச்சுங்க, வழக்கு போட்டுருவாங்க. அதுல வேற எங்க இப்ப புதுசா வந்திருக்க கமிஷனர் சொல்லிட்டாரு, கள்ளச்சாரம் காட்சி வச்சாங்க. என்ன செஞ்சாங்க, எஸ்பி இடமாத்திட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கேட்டா போலீஸ் சரியில்லை, என்னவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிருக்கா மாதிரி தூக்கிட்டான்ட்டாங்க. சரி என்னையா கொலை பண்ணிட்டாங்க, எஸ்பி தூக்கி விட்டாங்க, கமிஷனர் மாத்தி விட்டாங்க. போலீஸ் சரியில்லைங்க, என்ன இப்படி பண்ணி ஆட்சி கெட்டவராகுது அப்படின்னாங்க. சர்ரான பேப்பர் திறந்து பார்த்தா இன்னைக்கு டிவியில் காலையிலேருந்து ஒரு இடத்துக்கு போறான், டிவியில் ஸ்டாலின் வந்துகிட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்தா அங்கே பட்டணம் கிட்ட அமுக்கிறார், இங்கிட்ட அமுக்கிறார், இங்கிட்ட அமுக்கிறார். 300 கோடியில் திறந்து வைத்தார் முதலமைச்சர், 30 கோடியில் திறந்து வைத்தார் முதலமைச்சர். என்னடான்னு கேட்டால் நலத்திட்டம் பண்ண முதலாம் இவங்க ஆட்சியா, கொலை நடந்தால் போலீஸ் தான் காரணமா, நல சிண்டக் திறந்து வச்சா இங்கே எம்எல்ஏ காரணமா, கொள்ளையடிச்சு போயிட்டா போலீஸ் தான் காரணமா, இங்கிட்டு கக்கூசு திறந்து வச்சா எம்எல்ஏ தான் காரணமா, கள்ளச்சாராய் வச்சா போலீஸ் தான் காரணமா. சரி போலீஸ் தான் காரணம், ரைட்டு, நானும் ஒத்துக்கிறேன். போலீஸுக்கு அமைச்சர் யாரு, எங்க அண்ணன் ஸ்டாலின். அப்போ முதல்ல நீக்க வேண்டியது போலீஸ் இல்லை, முதலமைச்சர். எது நீ துறையை ஒழுங்காக கவனிச்சிருந்தனா அப்படி வேலை பார்க்காத போலீஸை எதுக்கு வச்சிருந்த அப்படின்னு கேள்வி வரும்ல. நீ முதலமைச்சராக இருக்கிறீங்க, ஒரு துறையோட அமைச்சராக இருக்கிறீங்க, எப்படி என்ன அப்போ எப்சி எஸ்பி எப்படிப்பட்ட எஸ்பியாக நீங்கள் போட்டிருக்கீங்க பாருங்க. அப்போ என்ன அர்த்தம், பழியை தூக்கி காவல்துறை மேலே போலீஸ் மேலே போட்டுட்டு இவங்க நாங்கள் நல்ல யோக்கியமாக இருக்கோம், நாங்கள் எங்கள் கையில் கரை இல்லையா, கழுவிட்டோமே. அப்போ என்ன அர்த்தம், இப்போ இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் அமைச்சரை கொண்டு வந்து அவர் சொல்கிறாரு எல்லாரும் நல்ல துப்பாக்கி சூட கற்றுக்குங்க, துப்பாக்கி சூ. அப்போ இவ்வளோ நாளும் போலீஸ்லாம் துப்பாக்கி சூட கற்றுக்கிட்டாமல் இருந்திருக்காங்க. அப்போ இந்த துப்பாக்கியை பார்த்து நம்ம பயந்துக்கிட்டே இருந்திருக்கோம் பாருங்கள். 10,000 சில்லறை பேர் போலீஸுக்கு தேவைப்படுதுங்க, 10,000 சில்லறை இடம் காலி இடம் இருக்குது, காவல்துறையால் வேலை செய்ய முடியல, பணி நெருக்கடி, 24 மணி நேரம் வேலை பார்க்குறான்னு நினச்சி பாருங்கள். காவல்துறை நம்ம விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோம், 10,000 சில்லறை இடத்த 7 வருஷமாக கேட்குறான், நிரப்படா நிரப்படா நிரப்படான்னு கேட்குறான், நிரப்பவே மாட்டுக்கான். போலீஸுக்கு அவ்வளோ நெருக்கடி இருக்குது. அப்போ அந்த காவல்துறையை வாழிடு, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கான், படிச்சுட்டு 2 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கான். அந்த வேலைக்கு எடுத்து 10,000 பேருக்கு வேலை கொடுக்கலாம்ல, காவல்துறை நெருக்கடியை குறைக்கலாம்ல, தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் மாத்தலாம்ல, நாட்டில் சட்ட ஒழுங்கை சரியா சீர்கிடாம பாதுகாக்கலாம்ல. இது யார் செய்யணும், முதலமைச்சர் தானே செய்யணும், அவர் தானே ஆய்வு அலுவல் கூட்டத்தை நடத்தணும்.